ஒரு வழியா சாப்பிடத்தோட மொத அஞ்சு பாகத்தையும் எப்படியோ பார்த்து முடிச்சிட்டோங்க. ஒருவேளை அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோடலாம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆறாவது பாட்டை வந்து பாருங்க, இல்லைன்னா சத்தியமா சொல்றேன் ஒன்றும் புரியாது. 2009 ரிலீஸ் ஆன ஆறாவது பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குண்டனை காமிக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு கருப்பியை காமிக்கிறாங்க. ரெண்டு பேரோட தலையிலையும் நல்ல ஸ்க்ரூ ரெண்டு பக்கத்துலயும் காதுக்கு மேல மாட்டி செட் பண்ணி வச்சிருக்காங்க. லேட் ஆக 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 அந்த மெஷின்ல இருந்து ஒரு ஸ்க்ரூ, ஒரு ஆணி நினைச்சுக்கங்களேன், அப்படியே உங்களோட தலையில ஓட்ட போட்டு 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 உள்ள போய் மூளைய குடஞ்சு எடுத்துரும். இதை தடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா நடுவுல ஒரு தராசை வச்சிருக்கான். இவங்களோட உடம்புல இருந்து யாரு நல்ல வெயிட்டான ஒரு பாகத்தை வெட்டி உள்ள போட்டு தராசு அவங்க பக்கம் கீழே இறங்குதோ அவங்க மட்டும்தான் உயிரோட தப்பிக்க முடியுமா. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க சேட்டை, அந்த பக்கம் குண்டே வயிறு நிறைய நல்ல தொந்தி வச்சிருக்கான் என்ன மாதிரியே. சோ அதனால ரொம்ப வசதியா போச்சு, வயிற்றெடுத்து அப்படியே தொந்தியை கிழிச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சதை எடுத்து அந்த தராசுல தூக்கி போடுறேன். சரியான வெயிட்டுங்க. இந்த பக்கத்துல நம்ம கருப்பி அவளோட வயிற்ற தேர்றா, வயிறே இல்ல, சுத்தமா கொழுப்பு இல்ல, இடுப்பு தான் இருக்கு, என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. பக்கத்துல ஒரு சின்ன கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்து அவளோட அஞ்சு விரல வெட்டலாமான்னு பாக்குறான். ஆனா அவன் வயிறை நல்லா கிழிக்கிறத பார்த்தா பத்தா, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா கிழிக்கலாம்னு முடிவு பண்றான். முடிவு பண்ற அதுக்குள்ள அவன் அடுத்த ஷாட்டுக்கு போய் இன்னும் பெருசா வயிற்ற கிழிச்சு நல்ல பெரிய பாட்டா அந்த தராசுல போட்டதுமே அந்த வெயிட்ட விட கீழே போகணும்னா கைய நடுவுல வெட்டினா கூட பத்தாது அப்படின்னு சொல்லி மொத்த கையுமே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பத்தாது அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்துல ஒரு கடா வெட்டுற பெரிய அருவா இருக்கும், அந்த அருவா விட்டு அவளோட கைய ஒரு ரெண்டு மூணு வெட்டு வெட்டி அப்படியே துண்டாக்கி அதை கொண்டு போய் தராசுக்குள்ள டைம் முடியறதுக்குள்ள போடுறா. நல்ல எலும்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த எலும்பு வெயிட் தராசு இவ பக்கம் சாஞ்சிடுது. சோ ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணி அந்த குண்டனை அதே இடத்துல கொண்டுடுது. இந்த லேடி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்போ அந்த பக்கத்துல போன பாட்டோட கடைசியில என்னாச்சு, நம்ம சா வில்லனோட சிஷியன் ஒரு போலீஸ்காரன் அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து உயிரோட எந்திரிக்கிறான். அதே ரூமுக்குள்ள போய் பார்த்தா போன பாட்டுல அந்த எஃபி ஏஜென்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நல்லா சட்னி ஆகி அப்படியே கொத கொத கொதன்னு அப்படியே கொதறி போட்டு தொங்க விட்டுருக்கானுங்க. அவனோட கை மட்டும் தாங்க பெருசா டேமேஜ் ஆகாம இருக்கு, எது உள்ளங்கை மட்டும், மீது எல்லா பாட்டுமே நசுங்கி போச்சு. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ரெண்டு மூணு கேரக்டர் இன்ட்ரோஸ் பண்ண போறானுங்க. இந்த படத்துல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட முதலாளிய காமிக்கிறானுங்க. இந்த பக்கிய பாக்குறதுக்காக ஒரு ஆளு பாக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி ஒருத்த வந்து உட்காந்துருக்கான். 10 வருஷமா உங்ககிட்ட நான் இன்சூரன்ஸ்ல இருக்கேன், இன்சூரன்ஸ் பேமெண்ட் கரெக்டா கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னோட கிளைம் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த இன்சூரன்ஸ் முதலாளி என்ன சொல்றான்னா, இன்சூரன்ஸ் போடும்போது உங்களுக்கு வேற ஏதாவது வியாதிகள் இருக்கா, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா, அப்படி இப்படி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் யாராவது இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா தயவு செய்து உண்மையா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 20 வருஷம் பேமெண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் கிளைமுக்குன்னு போனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சிகரெட் அடிச்ச ஒரு போட்டோ பேஸ்புக்ல எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதாங்க, உங்களுக்கு கட்டின பணம் போச்சு, கிளைம் போச்சு, எல்லாத்தையும் காலி ஒரு பயங்கரமா கம்பெனிக்காக உழைக்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி பாசிபிள், எப்படி ஒரு இன்சூரர் தப்பு பண்ணிருக்கார் அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு வச்சிருக்கானா. இந்த 6 பன்னாடிகளோட வேலை என்ன அப்படின்னா, ஒருத்தர் இன்சூரன்ஸ் போடும் போதே அவங்க என்ன தப்பு பண்ணாங்க வச்சாங்கன்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இன்சூரன்ஸும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கிளைம் வரும்போது ரிஜெக்ட் பண்றதே இவங்களோட பொழப்பு. இந்த பொழப்புக்கு தூக்குல தொங்கலாம். இப்போ அந்த பக்கத்துல நம்ம பழைய போலீஸ் ஆபீசர் இருக்கார் பாத்தீங்களா, ஒரு வயசானவர், போன பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் நம்ம எஃபிஐ ஏஜென்ட் சந்தேகப்பட்டு போலீஸுக்கு எல்லாம் கால் பண்ணி டீம் வர சொல்லிருப்பாரு இல்லையா, அவர் இங்க இருக்காரு. கூடவே சாவோட 4வது பாட்டுல இப்ப கொஞ்சம் போன பாட்டோட எண்ட்ல ஒரு எஃபிஐ ஏஜென்ட் அப்படியே நசுங்கி செத்து போவான் பாத்தீங்களா, அவன் கூடயே ஒரு தீர்ப்பா, ஒரு கருப்பி இருப்பா, ஒரு பொம்மையில இருந்து அப்படியே வெடிச்சு அதோட பீங்கா எல்லாமே இவரோட மூஞ்சில குத்தி அந்த இடத்துல அவ செத்து போற மாதிரி காமிப்பாங்க. பட் ஆக்சுவலா அவ சாகவே கிடையாது, உயிரோட இருந்திருக்கா. அவ உயிரோட இருந்ததை வேற யாருக்குமே சொல்லாம இந்த போலீஸ்காரங்க எல்லாம் மறைச்சிருக்கானுங்க, பின்னால உதவுமே அப்படின்னு நினைச்சிருக்கானுங்க. அவளை இங்க உயிரோட பார்த்ததுமே இவ செத்து போயிட்டா நினைச்சேன், இவங்கடா உயிரோட இருக்கானா, இந்த மேட்டர் எல்லாம் சொன்னதுமே என்னதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட உண்மையை சொல்ல மறைச்சிட்டீங்க, இனிமே உங்களை நான் நம்ப மாட்டேன், எதுவா இருந்தாலும் என்னையும் சேர்த்துக்கங்க, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறான். யாரு, நம்ம சாவோட சிசிய பைபிள். அந்த மேட்டர் முடிஞ்சு அடுத்த பக்கம் இந்த சிசிய பைபிளையே ஒரு பத்திரிகைக்காரி வந்து இன்டர்வியூ பண்றா. செத்து போன சாவோட பொண்டாட்டிக்கு அவர் ஏதோ ஒரு பெட்டியை பரிசா கொடுத்தாராமே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பிட்ட போட்டு போறா. பெட்டியா பரிசா என்ன நமக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அந்த பக்கத்துல சாவோட பொண்டாட்டியை காமிக்கிறாங்க, செத்து போன சாவும் இவரும் சேர்ந்து அந்த பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டைம் கரு உருவாகும் பாத்தீங்களா, அப்ப அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஆம்பளை பறக்குமா பொம்பளை பறக்குமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க குழந்தைய.
பத்தி. அப்போ அவளை ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பக்கி பயபுள்ள ஒரு கதவை பின்னாடி இடிச்சு சாகடிச்சிருப்பான். அதாவது அவளோட வயித்துல இருக்க அந்த குழந்தைய சாகடிச்சிருப்பான். கரு களைஞ்சு போயிருக்கும் இல்லையா, அதுவும் அந்த பிளாஷ்பேக்ல வருது. அதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறமும் தன்னோட பொண்டாட்டிக்காக ஒரு பெட்டியை இவர் விட்டுட்டு போனாரு. அந்த பெட்டியையும் இப்ப காமிக்கிறானுங்க. போன பாட்டுல நீங்க பாத்துருப்பீங்க. அந்த பெட்டியை ஓபன் பண்ணா மொத்தம் இதுல 6 என்வலப் இருக்குங்க, 6 கவர் இருக்கு. இப்போ அந்த பக்கத்துல அந்த வயசான போலீஸ் லேடி எஃபிஐ ஏஜென்ட் நம்ம சிசிய பயபுள்ள ஒரு குண்டன் வயித்தெல்லாம் அறுத்து போராடி கடைசியில அந்த தராசு போட்டியில தோத்து போயிருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் பாடிய பிரேத பரிசனம் பண்ற ஒரு டாக்டர்னு எல்லாரும் இருக்காங்க. இங்க வச்சு அந்த டாக்டர் என்ன சொல்றான்னா, இது வரைக்கும் நடந்த கொலைகள் வேற, இந்த கொலைய வேற எவனோ பண்ணிருக்கான் அப்படிங்கிற. எப்படா நீ சொல்ற அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் எல்லாத்துலயுமே அந்த சா அந்த கேம்ல ஆண்டு நிறைய பேரை கொண்டுடுவாரு இல்லையா, அப்படி கொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட பாடியில பிளேடு மாதிரி சா மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு விடுவாரு இல்லையா, அது எல்லாத்தையுமே அவர் ஒரே கத்தியில வச்சுதான் பண்ணிருக்காரு. பட் இந்த தடவை அதே மாதிரி ஒரு சிம்பிள் போடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தி பாத்தீங்கன்னா வேற ஒரு கத்தி. கத்தி மாறினதுனால ஆறு மாலி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சு இந்த டாக்டர் சொல்லிடுறாரு. நம்ம சிசிய பைபிளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அள்ளு விடுது, ஏன்னா இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணது இவன் தான் இல்லையா. சோ கொஞ்சம் பயப்படுறான். அந்த பக்கம் நம்ம சாவோட பொண்டாட்டிய போய் பார்க்க போறான். அந்த பெட்டிக்குள்ள வச்சு அவர் என்ன கொடுத்தாரு, எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க, அவரோட சிஷியனா நான் தான் அந்த லேகசி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சீன் போறான். கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க பெட்டிக்குள்ள எடுத்த என்வலப்ஸ் இருக்குல்ல, கவர்ஸ் இல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. அவர் விட்டு போன எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன், நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்டா, பட் அவரோட கடைசி ஆசைங்கிறதுனால தான் நான் உள்ள வரணும்னு பார்த்தேன். பட் எனவே நீ எல்லா பிசினஸையும் பாத்துக்கோ அப்படின்னு அவர் ஒதுங்கிறேங்கிறா. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், இவ மொத்தம் எடுத்தது 6 என்வலப், 6 கவர், ஆனா இங்க இருக்கிறது 5 தான், கொடுத்துருக்கிறது 5 தான், அப்ப 1 இவ எடுத்து வச்சிருக்கான்னு அர்த்தம், ரைட். இவங்க எடுத்த அந்த 6 கவர்ல ஒரு கவர் யாரு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பாஸ். அவர் அலைய கத்திட்டு வந்துறானுங்க, கேம்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. செத்து போனதுக்கு அப்புறமே அவர் சாகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, ஒரு வாய்ஸ் மெயில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, அதை அந்த டிவியில பிளே பண்ணி காமிச்சிருக்கானுங்க. இப்போ இந்த கேம்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு பக்கம் நம்ம இன்சூரன்ஸ் பாஸ், இன்னொரு பக்கம் ஒரு வயசானவர். இந்த இன்சூரன்ஸ் பாஸ் தவிர மீதி இங்க இருக்கிற நிறைய பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரோட கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிற பயபிள்ளைய தான். ஒரு ரெண்டு பேரை தவிர அவங்க ரெண்டு பேர் யாருங்கிறது அப்புறம் சொல்றேன். இவங்க ரெண்டு பேர் தான், ஒரு அம்மா ஒரு புள்ள. இவங்க யாரு என்னன்னு தெரியல, பட் இதே இடத்துல ஒரு பில்டிங்ல அடக்கி விட்டு கிடக்காங்க. அவங்க கிட்ட அவங்க இருக்கிற அந்த ரூம்ல ஒரு டிவி இருக்கு, அந்த டிவில அந்த இன்சூரன்ஸ் பாஸ் பற கஷ்டம் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கானுங்க. ஓகே, சரி, கேம் என்னன்னு பாத்துருவோம். இன்சூரன்ஸ் பாஸ் இங்க ஒரு வயசான ஒரு ஆள் இருப்பான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற போட்டி என்னன்னா, இந்த ரெண்டு பேர்ல யாரு மூச்சை விடாம அப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. எவனாவது மூச்சை விட்டானா அவ்வளவுதான், ஆளு காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல். அவங்களோட இடுப்புக்கு ரெண்டு பக்கத்துலயும் போட்டு நசுக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. மூச்சை விட்ட இடுப்பு நொறுங்கிடும். அதுல நம்ம இன்சூரன்ஸ் பாஸ் ஒரு வழியா ஜெயிச்சிடறாரு. வயசானவர் இல்லையா, மூச்சு விட நசுக்கி அவர் சாகடிக்கப்படுகிறார். இப்போ பக்கத்திலேயே இன்னொரு இடத்துல இருக்க இந்த அம்மா புள்ளைய காமிக்கிறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ஒரு கேமரா இருக்கு, யாரோ வாட்ச் பண்றாங்கன்னு தெரியுது. அங்க ரெண்டு மேட்டர் எழுதி இருக்கு, ஒண்ணு வந்து வாழணுமா இத புடிச்சு இழுன் இருக்கு, இன்னொரு பக்கம் சாகணுமா இத புடிச்சு இழு அப்படின்னு எழுதி இருக்கு. அதை இந்த தம்பி இழுக்க போக, தம்பி அவசரப்படாத, கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு வெயிட் பண்றானுங்க. ஏன்னா இங்க நிறைய ஆசிட் எல்லாம் அப்படியே மொது மொது மொதுன்னு ஒரு குடத்துல புடிச்சு வச்சிருக்க மாதிரி புடிச்சு வச்சிருக்கானுங்க. அடுத்து சின்னதா ஒரு பிளாஷ்பேக், ஒரு பத்திரிகைக்காரி நம்ம சிசிய பைபிள் கிட்ட வந்து கேட்டிருப்பா பாத்தீங்களா, சாவோட பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டி கிடைச்சது அது என்ன அப்படின்னு. அந்த பத்திரிகாரியும் அலையகா தூக்கிட்டு வந்து இங்க கேம்ல மாட்டி விட்டுருக்கானுங்க. இன்னொரு பிளாஷ்பேக், நம்ம சா வில்லன் உயிரோட இருக்கும் போது அவரும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் பரிச்சயம் ஆயிருக்காங்க. அந்த சீனும் வந்து போகுது. இப்ப நம்ம இன்சூரன்ஸ் பாஸ் ஒரு ரூமுக்குள்ள வந்திருக்காரு. அவரோட ரூமுக்கு எதுக்கு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஒரு லேடி வயசான லேடி, இன்னொரு பக்கம் ஒரு வயசு இருக்கிற பையன். ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை மட்டும் தான் நீ காப்பாற்ற முடியும், இன்னொரு ஆளை நீ சாகடிக்கத்தான் செய்யணும், ஒரு வழி இல்ல. சோ ஒரு ஆளை காப்பாத்தினா ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல இருக்க அந்த இன்னொருத்தவங்க செத்து போவான். யார காப்பாத்த போறியோ நீ காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஜென்ரலாவே இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு கிளைம் அப்படின்னு போகும்போது நல்லா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் மறுபடியும் மறுபடியும் அந்த கிளைம் கொடுக்கறது. இது எல்லாமே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட சாக போறவனுக்கு எதுக்கு பின்னாடி ஒரு பத்திரிகைக்காரியா உன்னோட வேலை என்ன, உண்மை எது பொய் எதுவும் கண்டுபிடிக்கணும் இல்லையா, உனக்கு அதே மாதிரியான கேம் தான் இங்க இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதே நேரம் அங்க நடக்கிற இந்த எல்லா விஷயத்தையுமே யாரு கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு இருக்கா, நம்ம சா வில்லனோட சிஷியம். அவனுக்கு போன் கால் வருது. போன்ல அந்த பக்கம் நம்ம வயசான போலீஸ்காரர் தான் பேசுறாரு. ஒரு முக்கியமான விஷயம், நீ ஸ்ட்ரைட்டா வா, நம்ம எல்லாம் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனும் நான் வரேன் அப்படிங்கிறான். அதே நேரம் அந்த பக்கத்துல அந்த வில்லன் சாவோட பொண்டாட்டியை காமிக்கிறாங்க. கையில ஒரு கவர் இருக்கு, அந்த கவர் எடுத்துட்டு இவங்க போயிட்டு இருக்கா. அதே நேரம் ஒரு பழைய பிளாஷ்பேக் வருது. நம்ம வில்லன் சா அவனோட சிஷிய, அப்புறம் நம்ம போ
போலீஸ் சிஷ்யன் இவங்க எல்லாம் சேர்ந்து இதுக்கு முன்னாடி பண்ண அந்த கொலைகள் அந்த கொலைகள் எல்லாத்தையுமே கூட சாட்சியா இருந்தது யாருன்னா நம்ம வில்லியம் பொண்டாட்டி தான். அந்த பிளாஷ்பேக்ல தான் பொண்டாட்டி கிட்ட இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சாவி மாதிரி ஒன்னு செயின் மாதிரி கொடுப்பாரு. நான் இறந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இது உனக்கு தேவைப்படும், அந்த நாள் வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடறாப்ல. சோ இவகிட்ட அந்த சாவி எப்படி வந்தது அப்படிங்கறதுக்கான சின்ன ஒரு விளக்கம் தான் இது. பெட்டிக்குள்ள இருந்து ஒரு கவர் எடுத்துருப்பா பாத்தீங்களா, அந்த கவர் எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள வீசி எரிஞ்சிட்டு போறா. கேமரால கூட அதை காமிக்கிறானுங்க. இப்ப அந்த பக்கத்துல கேம்ல இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் முதலாளி இருக்காரு இல்லையா, அவரை காமிக்கிறானுங்க. அவர் இப்ப பழச என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுலதான் அந்த செத்து போன வில்லன் சாவும் அந்த இன்சூரன்ஸ் முதலாளியும் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுங்க. அவரும் இவர்கிட்ட இன்சூரன்ஸ் போட்டிருக்கான். அவருக்கு தான் தெரியுமே எல்லாருக்கும் கேன்சர் வியாதி வந்துருது, அதுக்கப்புறம் தான் அவர் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாரு இல்லையா. அந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்காக ஒரு டாக்டர் ஏதோ எக்ஸ்பிரிமெண்டலா ஒரு ஜீன் தெரப்பின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஜீனை எடுத்து இவரோட உடம்புல செலுத்தினாங்கன்னா இவர உடம்புல இருக்க அந்த கேன்சர் கட்டுகள் எல்லாத்தையும் அது குணப்படுத்திடும். அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, என்னோட இன்சூரன்ஸ்ல இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணம் கொடுங்க, கிளைம வந்து அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க வர, அதுக்கு அவன் உனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இந்த வயசுக்கு அப்புறம் நீ ஆபரேஷன் உன் பாடி தாங்காது, அதனால கிளைம எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறது வேஸ்ட், ஒருவேளை நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உன் பொண்டாட்டிக்கு வேணா பணம் கொடுப்பேன் வழிய, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கான இந்த எக்ஸ்பென்சஸ் எதுக்குமே இந்த இன்சூரன்ஸா இன்சூரன்ஸா ஏதோ ஒரு மண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்ன, பிளாஷ்பேக் முடிஞ்சிருது. மறுபடியும் அந்த இன்சூரன்ஸ் பாசா காமிக்கிறானுங்க. ஒரு டேப் ரெக்கார்டர் கிடைக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா இன்னும் 1.5 நிமிஷத்துக்குள்ள கீழே உன் இன்சூரன்ஸ் கம்பெனியோட லாயர் இருக்கா, அவளை போய் நீ காப்பாத்த பாரு, அப்படி இல்லைன்னா அவளோட மூளை சேதறி கொய்யால செத்து போவா அப்படின்னு ஒரு வார்னிங் வருது. அவளை காப்பாத்துறக்கா இவன் போறான். டைம் ஆக ஆக உள்ள நல்ல சூடா கேஸ் அனுப்பிச்சுடுறானுங்க. அவன் உடம்பெல்லாம் லைட்டா அப்படியே அழுக ஆரம்பிக்குது. அதே நேரம் இவனுக்கு ஒரு லிவர் அங்க ஒண்ணு இருக்கு, அதை பிடிச்சி இழுத்தானா அந்த பொண்ணை காப்பாத்திடலாம். பட் அதை இழுக்க போனா அங்க அந்த சூடான கேஸ் அவனோட மேல அடிக்குது. சோ அவன் கையில அந்த கேஸ் வலி அது எல்லாத்தையும் தாண்டி அந்த லிவரை பிடிச்ச அவன் இழுத்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். இன்னும் 20 செகண்டுக்குள்ள அவன் அந்த சாவியை கண்டுபிடிச்சு திறந்தாகணும். பட் அவளோட சாவி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவளை காப்பாத்தின அந்த இன்சூரன்ஸ் முதலாளியோட இதயத்துக்கு கீழே உடம்ப கிழிச்சு உள்ள அந்த சாவியை வச்சிருக்கேன். அந்த சாவி எடுக்கிறதுக்காகவே பக்கத்துல ஒரு ரம்ப இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டு அவனோட உடம்ப கிழிக்கிறதுக்காக காப்பாத்தப்பட்ட இவளே போக நம்ம இன்சூரன்ஸ் முதலாளி தப்பிக்கிறதுக்காக அங்க இங்கேயும் ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. கடைசி அந்த 20 செகண்ட் முடிஞ்சு போயிட நுனி இலையில இவர் தப்பிக்கிறாரு. அந்த பக்கத்துல அந்த லேடி செத்து போறா, டைம் முடிஞ்சு போய் அந்த லெவலையும் முடிச்சிட்டான் இல்லையா. ஒரு சாவி தொங்கும், அந்த சாவியை எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு அவன் போறான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த பக்கத்துல அந்த வயசான போலீஸ் போன் பண்ணி நம்ம சிசியனை கூப்பிட்டு பாத்தீங்களா, அவன் இங்க வரான். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸான இங்க விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாவால கொலை செய்யப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லா பேருக்குமே ஒரு டேப் ரெக்கார்டர் ப்ளே பண்ணி விடுவாரு, சவுண்டோ கொஞ்சம் என்கிரிப்ட் பண்ணிருப்பாங்க. சோ உண்மையான வாய்ஸ் வெளியே தெரியாது. அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இப்பையும் அடுத்தடுத்த கொலைகள் அவர் இறந்ததுக்கு பின்னாடி நடக்குது. பட் இந்த தடவை வேற ஒருத்தன் தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் இல்லையா. சோ அதை டீக்ரிப்ட் பண்ணி அந்த உண்மையான வாய்ஸை எடுத்து நம்ம கிட்ட இருக்க அந்த டேட்டாபேஸ்ல கம்பேர் பண்ணி பார்த்தா அவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இந்த லேடி FBI ஏஜென்ட் சொல்றா. அதே நேரம் அந்த பக்கத்துல காமிக்கிறானுங்க, வில்லனோட பொண்டாட்டி அந்த 6வது கவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு கார் ஏறிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம இன்சூரன்ஸ் முதலாளிக்கு சூப்பரான ஒரு கேம் காத்துக்கிட்டு இருக்குங்க. என்னன்னா இவருக்கு ரொம்பவே பிடிச்ச எவன்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் வரக்கூடாது அவங்க பின்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களோட வாழ்க்கையே சூறையாடுற ஒரு 6 பேர் கொண்ட குழு இருக்கும் பாத்தீங்களா, அந்த குழுவை தான் இப்போ சுத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நம்ம சாவோட சிசியன். அங்க ஒரு வீடியோ ரெக்கார்டர் பிளே ஆகுது. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா உன் சிசிய பிள்ளைய 6 பேர் இருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னா நீ சின்னதா ஒரு தியாகம் பண்ணணும். இந்த 6 பேர்ல ஒன்னால காப்பாத்தப்பட போறவங்க காப்பாத்துங்க.
ரிஷிய பைபிள் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சறானுங்க. உடனே அவன் கையில ஒரு துப்பாக்கி, சாரி துப்பாக்கிங்கற ஒரு கத்தி வச்சிருப்பான். அந்த கத்தி எடுத்து இங்க இருக்கிற எல்லா பேரையும் கழுத்து நெஞ்சிலன்னு சொல்லி குத்தி கிளிக்க, அதே இடத்துல அங்க நம்ம லேடி எபி ஏஜென்ட் இருக்காங்கல்ல அவங்களை மட்டும் கடைசியா விட வச்சிருக்கான். என்ன பத்தி உண்மை, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாராருக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, எல்லா பேருக்கும் தெரியுண்டான்னு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குண்ட தூக்கி போட்டு அவளும் செத்து போறா. அதுக்கப்புறம் என்ன பண்றான், பைபிள் எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். கார்ல ஆல்ரெடி போன பாட்டோட எண்ட்ல அந்த பையன் எபி ஏஜென்ட் இருக்கான்ல அவன் செத்து போயிருப்பான் பாத்தீங்களா, அவனோட உடம்பெல்லாம் நசுங்கி செத்து போய் கிடக்கும். பட் கை மட்டும் ஏதோ மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த உள்ளங்கையை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இருந்த கொலைகள் எல்லாத்தையுமே அவன் பண்ண மாதிரி ரேகை எல்லாத்தையும் அங்கங்க பதிச்சு அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊத்தி அந்த இடத்தையே எரிச்சிடறான். அப்படியே இப்ப இந்த பக்கத்துல காமிக்கிறானுங்க நம்ம வில்லனோட பொண்டாட்டி இப்ப அந்த கேம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வர. கையில ஒரு லெட்டர் இருக்குங்க, அந்த லெட்டரை கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த லெட்டருக்கு தாங்க ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு, முன்னாடி நடந்த ஒரு ரெண்டு மூணு பாட்டை நீங்க பார்த்தாதான் புரியும். அதுலயும் குறிப்பா நம்ம வில்லனோட சிசியை ஒருத்தி இருப்பா, போதைக்கு அடிமையானவ, அதுக்கப்புறம் திருந்தி நம்ம வில்லன் கூட சிசியா அப்படியே இருந்திருந்தா பாத்தீங்களா, அவளை பத்தி ஒரு பிளாஷ்பேக் தான் அது. போர்த்து பாட்டுல உங்களுக்கு பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும், நல்லா இருந்துகிட்டு இருந்தவ திடீர்னு வித்தியாசமா பிஹேவ் பண்ணி நம்ம சா உயிரோட இருக்கும் போது அவனோட மூளையில அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருந்த ஒரு டாக்டர் அவ சுட்டுக் கொள்வா இல்லையா, அது அவளா விருப்பப்பட்டு சுட்டுக் கொள்ளல. அங்க ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டர் அவ படிச்சுக்கிட்டு இருப்பா, அதுலதான் அந்த உண்மையான ரீசன் என்ன, ஏன் அந்த டாக்டர் அவ சுட்டுக் கொண்டா அப்படிங்கறதுக்கான காரணம் தெரியும். என்ன அப்படின்னா, நம்ம சா நிறைய பேரை கொல்ற ஒரு சீரியல் கில்லரா எப்ப மாறுவான்னா அவனோட பொண்டாட்டியோட கரு கலையும் போதுதான். அந்த கரு கலைப்புக்கு காரணமா இருந்த ஒருத்தனையே அவன் புடிச்சு கொன்னுடுப்பான். ஆனா உண்மையிலேயே அந்த சாவுக்கு காரணமானவ யாருன்னா நம்ம சாவோட சிசியே பருக்கா பாத்தீங்களா, ஆமாண்டா அவதான். என்னதான் நடந்திருக்குன்னா, அவ அந்த கிளினிக்ல மறுவாழ்வு மையத்திற்கு நடந்துட்டு இருந்தது இல்லையா, நம்ம சாவோட பொண்டாட்டி நடத்திக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா, அதே கிளினிக்ல உள்ள இருந்திருப்பா. அவளுக்காக தான் அந்த இன்னொரு போதைக்கு அடிமையானவன் உள்ள போயிருப்பான். திருப்பி வெளியே வரும்போது சாவோட பொண்டாட்டியோட வயிற்ற தெரியாம அடிச்சிருவான், தெரிஞ்சவன் பண்ணலங்க. பட் அவன் இங்க வந்ததுக்கான காரணம் ஏற்கனவே இங்க இருந்த நம்ம வில்லனோட சிசியான அந்த அமண்டா தான். அப்ப அவ போதைக்கு அடிமையா இருந்திருப்பா, சோ என்ன வந்து காப்பாத்தணும் கூட்டிருப்பா, அதனால அவன் வந்திருப்பான். காப்பாத்திட்டு வெளியே போற வழியில தான் அந்த கருக்கலைப்பு நடந்து போயிடுது. சோ இப்போ அந்த கருக்கலைப்புக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அமண்டா தான் இல்லையா. சோ இந்த உண்மையை சாகிட்ட நான் சொல்லாம இருக்கணும்னா அந்த டாக்டரை கொன்னுடு அப்படின்னு ஒரு மிரட்டல் கடிதம் தான் இருக்கு. அதை எழுதி அனுப்பிச்சது வேற யாரும் கிடையாது, நம்ம சா வில்லனோட எதிர்பார்க்கலாம்
கொஞ்ச நேரம் தான் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்றானா, அவனோட கையை மாட்டிருக்கு பாத்தீங்களா, அதை எப்படியோ போராடி அந்த கையில இருக்கிற எலும்பு லைட்டு அந்த தசை சதை எல்லாமே பாத்தீங்கன்னா பிச்சு எறிகிற மாதிரி அப்படி எல்லாம் பண்ணி ஒரு வழியை அதை எடுத்துறான். அப்படி அந்த கம்பியை மேல ஹெல்மெட் இவன் நடப்படனா அவன் தலையை சட்னி பண்ணணும். அதுக்கு நடுவுல இந்த கம்பியை கொண்டு போய் நிப்பாட்டிட ஹெல்மெட் வேலை செய்யாது, ஆனா கொஞ்சம் தான் திறந்திருக்கும். மீதி அவன் திறக்கிறதுக்காக பயங்கரமா போராடுனா அதுக்குள்ள அவனோட வாயே கிழிஞ்சு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்களேன். அந்த கொடூரமான சீனோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுதுங்க. சோ இந்த சா சீரிஸோட கடைசி பாட்டு 7வது பாட்டு நாளைக்கு பார்க்க போறோம். மறக்காம பாருங்க, இன்னும் சூப்பரான சீன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். தேங்க்யூ.